சென்னைக்குன்னு நிறைய அடையாளங்கள் இருக்குங்க. பழங்கால கட்டிடங்களும் பாலங்களும் தான் சென்னைக்கு வரவங்களுக்கு அடையாளம் சொல்லி வழிகாட்டக்கூடிய முக்கிய வழித்தடங்களாக இருக்கும். நீங்கள் சென்னை முழுக்க எங்கே போனாலுமே பாலங்களும் பழைய கட்டிடங்களும் தான் உங்களை வரவேற்கும். சரி, இப்படி பழங்கால வரலாற்றை சுமந்துட்டு நிற்கிற இந்த கட்டிடங்களுக்கு ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா? நம்மளுடைய கவனத்தை அதை கவருதானா? அதுதான் இல்லை. எப்போவுமே நம்ம அதை கடந்து போவோம் வருவோம், ஆனால் அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த மாதிரி கட்டிடங்கள் வந்து சும்மா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குதுங்க. இது வந்து இப்போ அதை கடந்து போகிற பொதுமக்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. சென்னையில் 33.80 கோடியில் 15 மேம்பாலங்களும் 16 வாகனங்கள் சுரங்கப்பாதை 5 பாதசாரிகளின் சுரங்கப்பாதைன்னு மாற்றக்கூடிய வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்குங்களாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நிறங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த இடமே வந்து ஒரு புது மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நேப்பியர் பாலத்தை நம்ம நிறைய வாட்டி கடந்து போயிருப்போம். ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அதோட தோற்றமே வந்து புதுசாக தெரியுது. அதிலும் குறிப்பாக ஆர்டிச தினம், மார்பக புற்றுநோய் தினம், கண்ணழுத்த நோய்னு சொல்லக்கூடிய அந்த க்ளக்கோமா தினம் போன்ற அந்த மாதிரி குறிப்பிட்ட தினங்களை வந்து அதற்குண்டான நிறங்களில் வந்து அந்த வண்ண விளக்குகள் ஜொலிக்கும் பொழுது நம்ம வந்து அதை என்னவா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு யோசிக்க வைக்குது. வரலாற்று சிறப்புமிக்க 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் இந்தியாவில் மாமல்லபுரத்தில் நடைபெறத கொண்டாடுற விதத்தில் நேப்பியர் பாலம் செஸ் போர்டு போல வண்ணம் தீட்டியிருக்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால குழந்தைகளோடு அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. நேப்பியர் பாலத்தோட நிலைமை இப்படின்னா ரிப்பன் மாளிகை உலக அளவுக்கு புகழ் பெற்றுச்சுன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, சென்னை மாநகரத்தை அழகாக்கும் திட்டமான சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே ₹1.75 கோடி செலவில் ரிப்பன் மாளிகையில் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. சிகப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற வண்ணங்களை மாறி மாறியும் எல்லா கலரும் கலந்தா மாதிரியும் இரவு நேரங்களில் ரிப்பன் மாளிகை வந்து ஒளி வீசிட்டு வருது. இதனால் ரிப்பன் மாளிகை வந்து புது பொலிவு பெற்றிருக்கு. பகலில் வெள்ளை மாளிகையாக மிளறும் இந்த ரிப்பன் மாளிகை இரவில் வந்து பல வண்ணங்களில் கூடிய விளக்குகளால் ஒளிரும் பொழுது அந்த இடமே சொர்க்கபுரியாக மாறியிருக்கு. சில நேரங்களில் செந்நிற விளக்கில் ஒளிரும் பொழுது ரிப்பன் மாளிகை செங்கோட்டை போல காட்சியளிக்குது. ஒவ்வொரு சர்வதேச தினத்திற்கும் ஏற்ப அந்த நிறத்தை குறிக்கிற வகையில் ரிப்பன் மாளிகை மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டிருக்கு. மேலும் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் தூய்மை மற்றும் பசுமையை குறிக்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் வெள்ளை மற்றும் பச்சை நிறத்திலும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படுது. சமீபத்தில் சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அந்த லோகோ அப்புறம் அந்த தம்பிங்கிற அந்த சின்னத்தினை வந்து வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்ட ரிப்பன் மாளிகையில் தமிழக முதல்வர் வெளியிட்டதுனால ரிப்பன் மாளிகையை உலக அளவில் புகழ் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தனா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது.